10.4 ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்க போறோம் சோ ஃபைண்ட் மாடுலஸ் ஆஃப் a cross b இஃப் a equal to i cap minus 7j cap plus 7k cap comma b equal to 3 i cap minus 2 j cap plus 2 k cap ன்றிருக்கா ஓகே சோ இந்த क्वेश्चन பார்க்கிறது முன்னாடி நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தலாம் சப்போஸ் a cross b அப்படினு உங்களுக்கு கேக்குறாங்க அப்படினாவே நீங்க என்ன எடுக்கணும்னா a equal to a1 i cap plus b1 j cap plus c1 k cap அதே மாதிரி b equal to a2 i cap plus b2 j cap plus c2 k cap ஓகே சோ ஜஸ்ட் அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்றேன் அதுக்கு அப்புறம் நம்ம சம்ஸ் பார்க்கலாம் சோ இப்ப a cross b அப்படினு கேட்டாங்கனா சோ a cross b கேட்கும்போது ஃபர்ஸ்ட் மேல ஃபர்ஸ்ட் ரோல உங்களுக்கு என்ன வரும்னா i cap j cap சோ நெக்ஸ்ட் k cap सो नेक्स्ट इन द एल இருக்கிற கோஎஃபிஷியன்ட்லாம் வரும் சோ a1 சோ b1 சோ c1 நெக்ஸ்ட் b ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் சோ a2 b2 c2 ஓகே சோ நெக்ஸ்ட் வந்து நார்மல் மேட்ரிக்ஸ் நம்ம இப்படி போடுறோமோ அது மாதிரி போட்டோம் சோ ஃபர்ஸ்ட் i cap into சோ i cap ஃபர்ஸ்ட் எடுத்துறோம் i cap ஃபர்ஸ்ட் எடுத்தா நமக்கு எந்த ரோ போயிடும் இந்த ரோவும் ஃபர்ஸ்ட் ரோவும் மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரோவும் கீழ இருக்கிற ஃபர்ஸ்ட் காலமும் போயிடும் அப்ப மீதி என்ன இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இருக்கும் சோ இதுவும் मल्टिप्लाई இது பண்ணு சோ b1 into c2 இதையும் மல்டிப்ளை பண்றோம் மைனஸ் b2 into c1 புரியுங்களா சோ நம்ம ஃபர்ஸ்ட் i cap எடுக்கும்போது i cap ஓட காலம் போய்டும் i cap ஓட ரோவும் போய்டும் சோ அப்ப போயிடுச்சுனா மீதி என்ன இருக்கும் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணு சோ b1 into c2 மைனஸ் b2 into c1 ஓகே சோ நெக்ஸ்ட் i cap முடிச்சிட்ட அப்புறம் மைனஸ் j cap சோ நெக்ஸ்ட் இருக்கிறதுக்கு மைனஸ் j cap तो जे के पे எடுக்கும் போது உங்களுக்கு जे के போட காலமும் जे के போட ரோவும் போயிடும் அப்ப மீதி என்ன இருக்கும் உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் இது மட்டும் தான் இருக்கும் சோ a1 into c2 a1 into c2 மைனஸ் சோ இது இதையும் கிராஸ் பண்ணலாம் பண்ணு நெக்ஸ்ட் இது இதையும் கிராஸ் பண்ணி பண்ணு a1 into c2 மைனஸ் a2 into c1 இங்க மைனஸ் வர ஃபார்முலால நெக்ஸ்ட் k கேப் சோ k கேப் எடுக்கும் போது k கேப் போட ரோவும் k கேப் போட காலமும் போயிடும் சோ அப்ப எது போயிடும் உங்களுக்கு சோ இது போயிடும் அப்ப மீதி இது மட்டும் இருக்கும் சோ இது b1 இது b2 சோ மீதி எது மட்டும் இருக்கும் a1 into b2 minus a2 into b1 ஓகே சோ இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த a cross b போட போறோம் சோ ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா சோ i cap எடுத்தோம்னா i cap ஓட காலமும் i cap ஓட ரோவும் போய்டும் சோ ஜஸ்ட் இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் சோ நடுவுல மைனஸ் வரும் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் பிளஸ் வரும் நெக்ஸ்ட் மைனஸ் j cap மைனஸ் j cap எடுத்தா அதோட காலம் ரோ போய்டும் so a1 into c2 minus a2 into c1 next அடுத்து வரது plus வரும் ஃபார்முலால so plus k கேப்னா இதோட காலம் இதோட ரோ போய்டும் அப்ப மீதி என்ன இருக்கும் a1 into b2 minus a2 into b1 ஓகேங்களா இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இப்ப இது நாம போட போறோம் so கவனிங்க so இப்ப நம்ம a cross b கண்டுபிடிக்கிறோம் so இது வந்து அந்த ஃபார்முலாக்கு இப்போ நம்ம a cross b கண்டுபிடிக்கணும் so a cross b equal to i cap j cap so k cap okay so இதுல நமக்கு a vector என்ன இருக்கு i cap minus 7j cap plus 7 cap so i ஓட கோஎஃபிஷியன்ட் 1 j ஓட கோஎஃபிஷியன்ட் minus 7 k ஓட கோஎஃபிஷியன்ட் plus 7 next b vector i ஓட கோஎஃபிஷியன்ட் 3 j ஓட கோஎஃபிஷியன்ட் minus 2 k ஓட கோஎஃபிஷியன்ட் plus 2 ஓகே சோ நம்ம இந்த ஃபார்முலால சொன்ன மாதிரி மல்டிப்ளை பண்றோம் சோ ஃபர்ஸ்ட் என்ன வரும் i cap சோ i cap ஓட காலமும் i cap ஓட ரோவும் போய்டும் அப்ப minus 7 into 2 minus 14 into again 7 into minus 2 சோ என்ன வரும் minus 14 ஓகே சோ இப்போ இங்க ஏற்கனவே உங்களுக்கு என்னது minus 14 இருக்கு நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிருக்கோம் நான் ஃபார்முலாலயே minus 1 னு சொல்லிருக்கேன் நம்ம இருக்குங்களா அந்த ஃபார்முலா minus 7 into 14 माइनस अगेन फार्मूला வரும் சோ இங்க மைனஸ் இருக்கறனால மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிரும் உங்களுக்கு ப்ளஸ் ஆயிரும் ஓகே சோ நெக்ஸ்ட் மைனஸ் j கேப் சோ மைனஸ் j கேப்போட ரோ காலமும் ரோவும் போய்டும் சோ என்ன இருக்கு 1 2 2 மைனஸ் 7 3 21 சோ நெக்ஸ்ட் ப்ளஸ் k கேப் சோ k கேப்போட காலம் போய்டும் ரோ போய்டும் சோ அப்ப என்ன இருக்கு மீதி மைனஸ் 2 சோ 7 into minus 3 சாரி minus 7 into 3 minus 21 வரும் ஏற்கனவே நமக்கு இங்க மைனஸ் ஃபார்முலால இருக்கும் சோ மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும் ப்ளஸ் 2 plus 21
ஓகே. ஸோ ஃபார்முலாலே டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த இடத்துல மைனஸ் வரும். நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இருந்ததுன்னா அது ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஐ கேப் மைனஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் ஃபோர்டீன் ஜீரோ மைனஸ் ஜே கேப் டூ மைனஸ் டுவெண்ட்டி ஒன். ஸோ டூ மைனஸ் டுவெண்ட்டி ஒன் மைனஸ் நைன்டீன் ப்ளஸ் கே கேப் மைனஸ் டூ ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன். அகெயின் உங்களுக்கு என்ன வருது? நைன்டீன். அப்போ என்ன வருது? மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ நைன்டீன் ஜே கேப் ப்ளஸ் நைன்டீன் கே கேப் வருது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ நைன்டீன் ஜே கேப் ப்ளஸ் நைன்டீன் கே கேப். ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது? ஏ கிராஸ் பி. ஓகே. ஸோ நான் உங்க ஏ கிராஸ் பி கேட்க கிடையாது, மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி கேட்குறாங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பினா ஜஸ்ட் மேக்னிடியூட், அதை ஸ்கொயர் பண்ணும். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும்? ஸோ நைன்டீன் ஸ்கொயர் அகெயின் ப்ளஸ் நைன்டீன் ஸ்கொயர். ஓகே. ஸோ நைன்டீன் ஸ்கொயர் ப்ளஸ் நைன்டீன் ஸ்கொயர் என்ன வந்துடும் உங்களுக்கு? டூ இன்ட்டு நைன்டீன் ஸ்கொயர். ஸோ ரூட் ஆஃப் டூ இன்ட்டு நைன்டீன் ஸ்கொயர். ஓகே. ஸோ அப்போ நைன்டீன் ஸ்கொயர்னா கண்டிப்பாக இந்த ஸ்கொயர் ரூட் இருக்கும்போது இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி உங்களுக்கு நைன்டீன் வெளியே வந்துடும். ஓகே. ஸோ மீதி என்ன இருக்கு? இந்த ரூட் டூ மட்டும் அப்படியே வந்துடும். சொல்லுது புரியுதுங்களா? ஸோ நைன்டீன் ஸ்கொயர்னா நைன்டீன் இன்ட்டு நைன்டீன் இருக்கு. ஸோ இதை நம்ம வெளியே எடுத்தாலும் ஒரு நைன்டீன் வெளியே வந்துடும். மீதி இருக்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ மட்டும் இருக்கும். ஸோ அதை மட்டும் எழுதிடணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நைன்டீன் ரூட். ஓகே. ஸோ இது உங்களுக்கு ஜஸ்ட் கொலாப்ஷன் இருந்தால் ஜஸ்ட் நைன்டீன் ஸ்கொயர் த்ரீ சிக்ஸ்டி ஒன் ப்ளஸ் நைன்டீன் ஸ்கொயர் த்ரீ சிக்ஸ்டி ஒன் போட்டு அப்புறமேலே ஸ்பிட் பண்ணி நைன்டீன் ரூட் போடுங்க. ஓகே. ஸோ அதை விட உங்களுக்கு இதுதான் ஈஸி. நைன்டீன் ஸ்கொயர் ப்ளஸ் நைன்டீன் ஸ்கொயர் போட்டிங்கன்னா டூ இன்ட்டு நைன்டீன் ஸ்கொயர். இங்கே நைன்டீன் ஸ்கொயர் ஏற்கனவே ஸ்கொயர் ரூட்டில் இருக்கு. ஸோ அதை வெளியே எடுத்தோம்னா ஒரு நைன்டீன் வெளியே வந்துடும். மீதி என்ன இருக்கு? ரூட் டூ மட்டும் இருக்கு. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நைன்டீன் ரூட் டூ. ஓகே. தேங்க்யூ.